Hi friends, இன்னைக்கு நம்ம மிச்சிகா சாலன் அல்லது பிரியாணி கிரேவி எப்படி செய்வோமோ பார்க்கலாம். இன்கிரிடியன்ஸ் பார்த்தோம்னா ground nuts கலக்கா அல்லது cashew nuts அப்புறம் white எள்ளு 1st கலக்காவையும் எள்ளையும் ஒரு பேன்ல போட்டு நல்லா ரெட்டா ரோஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணனும் ரெட்டா வரக்குற வரைக்கும் ரெண்டு நீங்க கலக்கா பதிலா முந்திரி பருப்பு யூஸ் பண்ணா முந்திரி பருப்பு கூட எல்லை மாதிரி தான் வரக்கணும் முந்திரி பருப்பியும் எல்லையும் சேர்த்து அப்புறம் ரெண்டு டொமேட்டோவை எடுத்து நல்லா குக் பண்ணனும் மாதிரி நல்லா குக் ஆனதும் ஆஃப் பண்ணி கூல் பண்ணிக்கணும் அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாவை போட்டுட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் வறந்ததும் பச்சை வாசனை போனதும் ஒரு ஆனியன் எடுத்து ஆட் பண்ணணும் லாங் லாங்காக ஸ்லைஸ் பண்ணணும் ஆனியனை அதே கூட இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வறுக்கணும் இப்போ கலக்கா எள்ளு டொமேட்டோவை சேர்த்து ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து இது மாதிரி ஸ்மூத்தாக அரைக்கணும் டொமேட்டோக்கு சப்ஸ்டியூட்டாக புளி தண்ணி கூட குத்திக்கலாம் இப்போ அந்த ஸ்மூத் பேஸ்ட்டை சில்லிஸு ஆனியனோடு சேர்க்கணும் இப்போது மஞ்சள் பொடி உப்பு ரெட் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் வந்து சும்மா கலர் கோசம் தான் சேர்க்குறோம் ஏன்னா ஆல்ரெடி க்ரீன் சில்லிஸ் நிறைய போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் கலர் கோசம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ஜீரா பொடி தனியா பொடி சேர்க்கணும் நல்லா ஆயிலெல்லாம் வெளில வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும் நல்லா திக் கொஞ்சம் திக் கிரேவி வர வரும் குக் பண்ணிவிட்டு கொத்தமல்லியால் டெக்கரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கணும் இது பிரியாணியோடையும் ஃப்ரைட் ரைஸஸோடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்